பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தனிப்பட்ட நபரோட நம்ம செட் பண்ணி தெரியும் போல அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வேக்ரவுண்டில் நம்ம ஒரு வேல்பேப்பர் விடலாம், அது எப்படி நம்ம விடுற அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு தான் விடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, நம்ம எத்தனை நண்பர் இருந்தாலும் அத்தனை நண்பர்களுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்பேப்பரை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே பேல் பேப்பர் தான் நீங்கள் விடணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ரோட்டை கிளிக் பண்ணி செட்டிங் வாங்க. செட்டிங் வந்ததுக்கு பிறகு இந்த செட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திம்ஸ்ன்றது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்பேப்பர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வேல்பேப்பர் தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோக்கு மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் விட்னி விட்டுக்கொள்ளலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் விட்னியும் விடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் கலருக்குள்ளே போகும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் போகணுமோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் விடணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஃபோட்டோஸ், ஓகேங்களா, அதாவது டிஃபால்ட்டில் வர ஃபோட்டோஸ் நீங்கள் விடணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட பேல் பேப்பர் இருக்குது, அந்த பேல் பேப்பரில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலக்ட் வேல் பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு உங்களை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேல் பேப்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் அந்த பேல் பேப்பர் தான் இருக்குது, வேறு பேல் பேப்பர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் வேறு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தனிப்பட்ட நபருக்கே நம்ம ஒவ்வொரு வேல் பேப்பரை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதே போல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல் பேப்பர் இருக்கு, இவருக்கு பார்க்கும்போது வேறு வேல் பேப்பர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே போல் மூணு கோடை கிளிக் பண்ணி அவரை ஃபுவேலுக்கு வந்தது அவர் அதே போல் மூணு கோடை கிளிக் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல் பேப்பர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நபருக்கு நம்ம ஒவ்வொரு வேல் பேப்பர் கொடுக்க முடியும். ஸோ இப்படி பெஸ்ட்டாக வச்சுக்கொள்ள முடியும், பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை, சீ யூ.